இனி விரிவான செய்திகள். தந்தை மகன் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக நேர்மையாகவும் நடுநிலையுடனும் விசாரணை நடத்துவது தந்தை மகன் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக நேர்மையாகவும் நடுநிலையுடனும் விசாரணை நடைபெறுவதாக கூறியுள்ள சிபிசிஐடி ஐஜி சங்கர் இந்த வழக்கில் அரசியல் தலையீடு எதுவும் கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சாத்தான்குளத்தில் வியாபாரி ஜெயராஜ் அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோர் உயிரிழந்தது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரிக்கவும் வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தை கொண்டுவரவும் உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் சாத்தான்குளம் காவல் நிலையம் கடந்த 3 நாட்களாக வருவாய்த்துறையினரின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன் நேரில் ஆஜராகி சாத்தான்குளம் காவல் நிலையத்தை போலீசாரிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று முறையிட்டார். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தடயவியல் துறையினர் தேவையான ஆதாரங்களை சேகரித்து விட்டதாகவும் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சாத்தான்குளம் காவல் நிலையத்தை வருவாய்த்துறை கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து உத்தரவிட்டனர். இதனிடையே தூத்துக்குடி குற்றவியல் நீதிபதி ஹேமா முன்னிலையில் தலைமை காவலர் ரேவதி இன்று நேரில் ஆஜரானார். அப்போது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் ஜூன் 19ஆம் தேதி நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக தான் நேரில் கண்டதை அவர் வாக்குமூலம் அளித்தார். இதேபோன்று திருச்செந்தூர் அரசினர் விருந்தினர் மாளிகையில் சாத்தான்குளம் வழக்கறிஞர்கள் கார்த்திசன் அலெக்சாண்டர் ஆகியோரிடம் மாஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன் விசாரணை நடத்தினார். ஜெயராஜ் அவரது மகன் பென்னிக்ஸை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது நேரில் பார்த்த சம்பவங்கள் பற்றி இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் தந்தை மகனுக்கு சிகிச்சை அளித்த சாத்தான்குளம் அரசு மருத்துவமனை செவிலியரிடமும் மாஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்தினார். இதனிடையே தூத்துக்குடி சிபிசிஐடி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐஜி சங்கர் தந்தை மகன் உயிரிழப்பு சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள காவலர் முத்துராஜாவை தேடி வருவதாகவும் அவரை விரைவில் கைது செய்வோம் என்றும் உறுதியளித்தார். இந்த வழக்கு தொடர்பாக 12 குழுக்கள் அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேர்மையான நடுநிலையான விசாரணை இதனிடையே சாத்தான்குளம் அரசு மருத்துவமனை செவிலியர் கிருபையிடமும் பெனிக்ஸ் மற்றும் ஜெயராஜை காரில் கொண்டு சென்ற ஓட்டுநரிடமும் சிபிசிஐடி அதிகாரிகள் திருச்செந்தூர் அரசு விருந்தினர் மாளிகையில் விசாரணை நடத்தியுள்ளனா்.